நீங்கள் பார்ப்பது காரைக்குடி நியூஸ் சேனல். திருடச் சென்ற வாலிபர் மதுபோதையில் வீட்டுக்குள்ளேயே மட்டையாகி போலீசிடம் சிக்கிய சம்பவம். சிறையில் இருந்து வந்தவரை மீண்டும் சிறைக்கு அனுப்பி வைத்த போலீசார். கிராம மக்கள் கூடியதால் பரபரப்பு. சிவகங்கை மாவட்டம் திருப்பத்தூர் அருகே உள்ள நடுவிக்கோட்டை கிராமத்தைச் சேர்ந்த வெள்ளைச்சாமி என்பவரின் மகன் பாண்டியன். இவர் தற்பொழுது காரைக்குடியில் குடும்பத்தினருடன் வசித்து வருகிறார். சொந்த ஊரான நடுவிக்கோட்டையில் திருவிழா விடுமுறை நாட்களில் வந்து செல்வது வழக்கம். இங்கு குடும்பத்தினரோடு வந்தால் இறை வழிபாடு செய்யவும் வீட்டில் சமைப்பதற்காகவும் குத்துவிளக்கு, பாத்திரங்கள் மற்றும் மின்விசிறி உள்ளிட்ட பொருட்கள் மட்டும் வீட்டில் இருந்துள்ளது. இந்நிலையில் பக்கத்து வீட்டுக்காரர் பாண்டியன் வீட்டை பார்த்தபொழுது வீட்டின் பூட்டு உடைக்கப்பட்டிருந்ததைக் கண்டு அதிர்ச்சி அடைந்தார். பின்பு வீட்டிற்குள் சென்று பார்த்தபொழுது வீட்டின் உள்பகுதி பூட்டி இருந்தது. இதனையடுத்து வீட்டின் உரிமையாளர் பாண்டியனுக்கு தகவல் தெரிவித்தார். அதோடு நாச்சியாபுரம் காவல் நிலையத்திற்கும் தகவல் தெரிவித்தார். இச்சம்பவம் நடுவிக்கோட்டை பகுதிகளில் பரவ அருகில் உள்ள வீட்டுக்காரர்கள் அனைவரும் மிளகாய்பொடி, கம்பு, கட்டையுடன் வீட்டை சுற்றி வளைத்தனர். பின்பு காவல்துறையினர் மற்றும் பாண்டியன் குடும்பத்தினர் வீட்டிற்கு வந்து மற்றொரு கதவை திறந்த பொழுது வீட்டில் இருந்த கட்டிலில் மதுபோதையில் மட்டையாகி கிடந்த நபரை பார்த்து அதிர்ச்சியடைந்துள்ளனர். காரணம், இவரது உறவினரின் வீட்டிற்கு வந்த ராமநாதபுரம் மாவட்டம் மேலச்சேந்தனேந்தல் பகுதியைச் சேர்ந்த கணேசன் என்பவரது மகன் சுதந்திர திருநாதன் என்பது தெரிய வந்தது. பின்பு காவல்துறையினரின் விசாரணையில் இவர் நடுவிக்கோட்டையில் உள்ள அவரது உறவினர் வீட்டுக்கு சிறைச்சாலைக்கு சென்று விடுதலையாகி வந்துள்ளதாகவும், அப்பொழுது அருகில் பூட்டி கிடந்த வீட்டை நோட்டமிட்ட இவர் ஓட்டை பிரித்து இறங்கி வீட்டிற்குள் இருந்த பாத்திரங்கள், குத்துவிளக்கு, மின்விசிறி, வெண்கலப் பொருட்கள் அனைத்தையும் சாக்கு பையில் பத்திரமாக கட்டி வைத்துவிட்டு கையில் கொண்டு வந்திருந்த மதுபானத்தை அருந்தி மெத்தையில் சுதந்திர திருநாதன் சுதந்திரமாக மட்டையாகி விட்டதாகவும் தெரிகிறது. பின்பு வந்த வழியில் செல்ல முயற்சித்துள்ளார். ஆனால் ஓட்டின் வழியை ஏற முடியாததால் வீட்டு கதவின் பூட்டை உடைத்து வெளியேற முயன்றும் உச்சக்கட்ட போதையில் இருந்த சுதந்திர திருநாதனால் வெளியேற முடியாமல் மீண்டும் படுத்து உறங்கியுள்ளார். பின்பு நாச்சியாபுரம் சிறப்பு சார்பு ஆய்வாளர் முருகேசன் சுதந்திர திருநாதனை அழைத்துச் சென்று வழக்கு பதிவு செய்து மீண்டும் சிறைக்கு அனுப்பி வைத்தனர். காரைக்குடி செய்திகளை உடனுக்குடன் தெரிஞ்சுக்க காரைக்குடி நியூஸ் சேனலை லைக் பண்ணுங்க.